வணக்கம் கேமர்ஸ். ஒரு நார்மல் ஹெட்செட்டும் அப்புறம் கேமிங் ஹெட்செட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் கேமிங்க்கு ஒரு ஹெட்செட் வாங்கணும்னா எது சூஸ் பண்ணணும் சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஹெட்செட் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து நாலு டைப் இருக்கும். ஒன்றது பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ், ஒயர்டு, டிஜிட்டல், அப்புறம் அனலாக் இருக்கும். ஃபஸ்ட்டு கேபிள் டைப் வந்து அனலாக் தான். அனலாகில் வந்து 3.5 mm ஜாக் இருக்கும், நல்லா செஞ்சுருக்கும். ஃபோன்ஸ் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் கான்சோலில் கூட ப்ளக் பண்ணலான்னு கதை. டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்தில் சூஸ் பண்ணால் வந்து டிஜிட்டல் தான் சொல்லுவேன் நான். எப்போவுமே டிஜிட்டல் தான் வந்து சுப்பீரியரு. சவுண்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாம் வந்து லேட்டன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்பி கேபிள் இருக்க ஹெட்ஃபோன்ஸ் தான் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்எல் டிஎஸ்சி யூஸ் பண்ணுறீங்க, நான் சொல்லுது ஆடியோ மிக்சரெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 3.5 mm ஜாக்கோ இல்லை வந்து ஆக்ஸ் வச்சுருக்க ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது மூலமாக வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி, இதெல்லாம் ஓகே. கேமிங் ஹெட்செட்டுக்கும் அப்புறம் நார்மல் ஹெட்செட்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம் பார்க்கலாம். ஒரு கேமிங் ஹெட்செட் வந்து எப்படி இன்ஜினியர் பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக பார்த்தா வந்து உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பக்காவாக இருக்கணும்னு யோசிப்பாங்க மேனுஃபேக்சரர்ஸ். இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து நிறைய விஷயத்தை கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டன்சி, அப்புறம் சென்சிட்டிவிட்டி, ரொம்ப சின்ன சவுண்ட் கூட உங்களுக்கு கேட்கணும் உங்களுக்கு. ஏன்னா கன் ஷாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக கேட்கும். அப்புறம் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும், அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நார்மல் ஹெட்செட் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூவி எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அப்புறம் மியூசிக் நல்லா இருந்தால் போகிறதும் செய்வாங்க. அது சில பேசிக் ஹெட்ஃபோன்ஸில் வந்து இப்போ சப்போஸ் ஃபுட் ஸ்டெப்லாம் நல்லா கேட்கவே கேட்காது. சப்போஸ் நீங்கள் காம்படிட்டிவ் கேம்ஸ் விளாட்றீங்கன்னா சிஎஸ்கோ, வேலரண்ட் அந்த மாதிரி கேம்ஸ் விளாடும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதெல்லாம் வந்து செம கஷ்டம்தான். இதே நீங்கள் நார்மல் ஹெட்செட் போட்டு விளாடும் போது சொல்ல பார்த்தீங்கன்னா பேஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ஸ்டெப் வந்து சில ஹெட்ஃபோன்ஸில் வந்து இந்த சென்சிட்டிவ் சவுண்ட்ஸ்லாம் வந்து கேட்காமல் போயிடும். அப்புறம் நார்மல் ஹெட்ஃபோன்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சவுண்டு குவாலிட்டியும் சரி அப்புறம் பில்டு குவாலிட்டியும் சரி. சரி, இப்போ கேமிங் ஹெட்செட்டில் வந்து எது நல்லா இருக்காது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு குவாலிட்டி வந்து இது கம்பேர் பண்ணும் போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்மளாட்ட சொன்ன மேனுஃபேக்சர்ஸ் வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருந்தால் போதும். சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து யாரும் நீங்கள் அந்த ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்குறீங்களோ இல்லை வந்து நீங்கள் படம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அவங்க. இப்போ வர கேமிங் ஹெட்செட் வந்து முக்கால்வாசி ஒயர்லெஸ்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஃபோன் வருது, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வலிக்கும். இப்போ தான் முக்கியமான ஃபேக்ஷனு ஒயர்ட் வெர்சஸ் ஒயர்லெஸ் தான். ஸோ ஒயர்லெஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, ஒயர்லெஸ்க்கும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஒயர்லெஸ் கண்டிப்பாக தந்துருக்கும் உங்களுக்கு, எதுவுமே தர்த்தர் பண்ணியிருக்க வேணாம். நீங்கள் கேம் விளாடும் போது சப்போஸ் லோடிங் ஸ்க்ரீன் இருக்கும் போதோ இல்லை வந்து லாபியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாக நீங்கள் ஏஞ்சி போகலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்டி வச்சு போடணும் ஒயரில். ஆனால் ஒயர்லெஸ் வந்து நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஏன் சொல்கிறேன் இப்போ நான், சப்போஸ் உங்கள் வீட்டிலேயோ இல்லை சுற்றி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நல்லா பவர்ஃபுல் வைஃப் இருந்ததுன்னா சப்போஸ் 5 GHz பேண்ட் சொல்கிறேன் நான், இந்த மாதிரி ரேடியோ வைஸ் இருக்கும்போது ஸ்டாட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் ஏற்படும். சில பார்த்து வந்து கேம் ஆடும் போது ஒரு கிளிச்சு சவுண்ட் மாதிரி கேட்கும், அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப காது வலிக்கும். அது கேட்டிங்கன்னா சில டைம் வந்து ரொம்ப வர்ஸ்டாகிடும். இதை நீங்கள் ஒயர் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் ஆடியோ, ப்ளஸ் உங்களுக்கு லேட்டன்ஸே வந்து மினிமைஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு கேமிங் ஹெட்ஃபோன் வந்து எப்படி சூஸ் பண்ணலாம் சொல்ல போகிறேன் நான். இது வந்து உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சிலையும் அப்புறம் வந்து அது எப்படி செஞ்சுருக்காங்களோ நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி, அது நல்லாக்கா பாருங்கள். அப்புறம் வந்து அப்புறம் நிறைய பேர் வந்து ஆஸ்தெடிக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ RGB, அப்புறம் ஸ்டைல் நல்லாயிருக்கும்னு யோசிப்பாங்க. இதெல்லாம் உங்கள் ப்ரெஃபரன்ஸ் தான். நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் 5000 rupees மேலே வாங்குறீங்கன்னா அதில் நிறைய விஷயத்தை பற்றி பேசணும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் சவுண்டும் அப்புறம் ரியல் சவுண்டும் பற்றி பார்க்கலாம். சரௌண்ட் சவுண்டு அப்புறம் 3D சவுண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 5.1, 7.1 ஆகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கேமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த சரௌண்ட் சவுண்ட் இருக்கும்போது எந்த டேரக்ஷன்லேருந்து வந்தது நம்ம க்ளீனாக கண்டுபிடிக்க முடியும், புல்லட் சவுண்டோ இல்லை ஃபுட் ஸ்டெப்போ. சில பட்ஜெட் ஹெட்ஃபோன்ஸ் வந்து விர்ச்சுவலாக பண்ணுது, சாஃப்ட்வேர் பேசுறது. சொன்னால் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு கிளியாரிட்டி இருக்காது. சில ஹெட்ஃபோன்ஸில் வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ட்ரா டிரைவர்ஸ் வச்சுருப்பாங்க, அது எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர்ஸ் உண்மையாக சொல்லணும். ரேசர் TMR பார்த்துருப்பீங்க. சொல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் சவுண்ட் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய இண்டிவிஜுவல் டிரைவர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் மேலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் யூனிட்டை கொடுப்பாங்க, இல்லை DLC கூட கொடுப்பாங்க சில டைம். அது மூலமாக வந்து சில மோட்ஸ் ஸ்விட்ச் பண்ணலாம், RGB வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் அது கூட ஆகுது, மைக்கை கூட வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ண முடியாது. பட்ஜெட்டில் போனீங்கன்னா வந்து கேமிங் ஹெட்ஃபோனில் இருக்க மைக்ஸே போதும், அப்படின்லாம் வந்து தனியாக வாங்கிக்கலாம் நீங்கள் மைக்ரோஃபோன்ஸ் எல்லாம். நீங்கள் எப்பயாச்சும் விளாடும் போது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா பரவாயில்ல. ஸோ உள்ளே இருக்க மைக்கே போதும். அதுக்கு நம்மளோட சொன்ன ப்ரைஸு, பில்டு குவாலிட்டி, அதுவும் முக்கியமான விஷயம் என்னென்னா ரிவ்யூ தான். நான் வந்து எல்லா ஹெட்ஃபோன்ஸும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, ஆனால் யூடியூப்லேயோ இல்லை அமேசான்லேயோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க, அதை படித்து பாருங்கள். நிறைய பேர் ஸ்டைலை வச்சு கவுந்துடுவாங்க, அதனால் கவராதிங்க. நல்ல கம்பெனியாக பாருங்கள், ரிவ்யூஸ் எப்படி இருக்குது பாருங்கள். மோஸ்ட்டாக கேமிங் வந்து ஓவர் ஏதாவது நல்லாயிருக்கும், ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் போட்டுருக்க போகிறீங்க. இப்போ பட்ஜெட் ரேஞ்சில் வந்து நிறைய காஸ்மிக் பைட்டோ அப்புறம் ரெட் கேட் தான் பார்ப்பீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸில் வந்து 3000 rupees மேலே தான் இருக்கும். அந்த டைம் தான் கார்ஸ் எல்லாம் வருது.
ஸோ பெஸ்ட் எனிமே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சைட்ஸ் போய் பாருங்கள். நிறைய ரிவ்யூ சைட்ஸ் இருக்குது, அப்புறம் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைஸ் நல்லா கன்சிடர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி பிசி பில் கண்டென்ட்டும் அப்புறம் வந்து நிறைய கேமிங் நியூஸ் இருக்குது, அதெல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பை.